உறவுகளுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் ஓடிவி நிகழ்ச்சியிலே இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் மகிழ்வானதும் மனநிறைவானதுமான ஒரு நாளாக அமைய வேண்டும். இறைவனுடைய சிந்தனையோடு உரையாசிகள் பெற்று நீங்களும் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் எல்லோரும் நலம்பாழ இறைவனை பொதுவாக பிரார்த்தியுங்கள். அந்த பிரார்த்தனையில் இறைவன் உங்களையும் சேர்த்துக் கொள்வார். நாம் அடிக்கடி இதை சொல்கிறோம், எங்களுக்காக பிரார்த்திப்பதை விட மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். எங்களுக்கு எது தேவை என்பதை இந்த பிரபஞ்சம் கருதி அவற்றை தாராளமாக எங்களுக்கு வழங்கும் என்ற சிந்தனையை உங்களுக்கு தந்து கொண்டு நாம் இன்றைய நாள் பற்றிய பஞ்சாங்க குறிப்புகளோடு நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் பயணிக்கலாம். இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் என்ன இருக்கின்றன என்பதை பார்த்து விடுவோம். இன்று மார்ச் மாதம் 11 தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு சுபகிருது. மாசி 27 நாள். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரைக்கும், மாலை 4:30 5:30 வரைக்கும். ராகுகாலம் காலை 9 10:30 வரைக்கும். யமகண்டம் பிற்பகல் 1:30 3 வரைக்கும். சூரிய உதயம் காலை 6:25 நிகழ்கிறது. இன்றைய திதி இரவு 9:02 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய அமிர்தாதி யோகம் காலை 6:25 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:32 வரை மரண யோகம், அதன் பின் அமிர்த யோகம். இன்றைய நட்சத்திரம் காலை 6:32 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய நாள் பற்றிய பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற பொதுவான குறிப்புகள். நிகழ்ச்சியிலே இனி இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்க்கலாம். தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடியில்லாத வாழ்விகிந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுபகிருது வருடம் மாசி மாதம் 27 நாள், 11/3/2023 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, மந்த வாரம் என்கின்ற இந்த சனிக்கிழமை, பொதுவாக இந்த சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகள், விஷ்ணு ஆலயங்களிலே விசேஷ பூஜை வழிபாடுகள், இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையில் அமைந்திருப்பது. இந்த சனிக்கிழமைகளிலே எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும், எண்ணெய் ஸ்நானம். இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், சனி நீராடு. இந்த சனிக்கிழமைகளிலே உச்சந்தலையிலே நிறைய நல்லெண்ணெய் எடுத்து வைத்து ஸ்நானம் செய்து கொள்ளுகின்ற பொழுது உடலுடைய வெப்பங்கள் தணியக்கூடியது என்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. அவ்வாறு நாம் இந்த
சனிக்கிழமைகளிலே விரத அனுஷ்டானத்தில் கூடியவர்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளிலே பஜனையிலே 18-ஆம் படி பூஜையிலே கலந்து கொள்வது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாம் நேற்றைய தினம் இந்த சாமியாருடைய கதையிலே சிஷ்யர்களோடு இந்த சாமியார் அடுத்த ஊருக்கு செல்லுகின்றார். வழியிலே ஒரு நீர்த்தடாகம், அங்கே முள்ளிலே குத்தப்பட்டிருந்த அந்த கொடுக்கனை சாமியார் காப்பாற்றுகின்றார். காப்பாற்றுகின்ற பொழுது அது கையிலே குத்தி விடுகிறது, மீண்டும் பதட்டத்திலே மீண்டும் தண்ணீரை போட்டு விடுகிறார். இதையெல்லாம் இந்த சிஷ்யர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். மீண்டும் அந்த சாமியார் எப்படியாவது அதனை காப்பாற்ற வேண்டும் என்று பக்கத்திலே இருந்த ஒரு மரத்திலே இருந்து 2 குச்சிகளை எடுத்து அந்த குச்சியிலே அந்த கொடுக்கனை அதனுடைய வாய்க்கு கிட்ட கொண்டு செல்லுகின்ற பொழுது அது அந்த குச்சியிலே ஏறியது, அதை எடுத்து வெளியிலே போடுகிறார், அது காப்பாற்றப்படுகிறது. அப்போது அந்த சிஷியர்கள் கேட்டார்களாம், சுவாமி முதலிலே நீங்கள் அந்த கொடுக்கன் முள்ளிலே குத்தப்பட்டு இரத்தம் வழிகிறது என்று இரக்க சுபாவத்தோடு தானே காப்பாற்றினீர்கள், ஆனால் அது இரக்கமில்லாமல் உங்களை கையிலே கொத்தி விட்டது, மீண்டும் ஏன் அதனை காப்பாற்றினீர்கள் என்று அந்த சிஷியர்கள் கேட்டார்களாம். நீங்கள் முதலிலே காப்பாற்றினீர்கள், உங்களை தானே கொத்திட்டுது, தூக்கி போட்டுட்டு வர வேண்டியதானே, மீண்டும் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு காப்பாற்றினீர்கள்? அதுக்கு அந்த குரு சொன்னாராம், சிஷியர்களே அந்த கொடுக்கனுடைய குணம் கொத்துவது, அந்த கொடுக்கானுக்கு அவ்வளவுதான் தெரியும், அது கொத்தத்தான் தெரியும், அதனாலே நாம் அதை விட்டு செல்ல முடியாது, நாம் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். முதலே கையினாலே எடுத்தேன் கொத்தியது, குச்சியை வைத்தேன் அதிலே ஏறியது வெளியிலே போட்டேன் என்று சொன்னாராம். எனவே சிலருடைய குணாதிசயங்கள் சிலருடைய சுபாவங்கள் மாற்ற முடியாது, அவர் அவர்களுடைய கல்வி அறிவுக்கு ஏற்ப தன்னுடைய குணாதிசயங்கள் அமையும். அவ்வாறு குறை கூறுகின்றவர்கள், பிறரை பார்த்து ஏளனம் பேசுகின்றவர்கள், பிறரை பார்த்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு அதுவே குணாதிசயமாயிருக்கும். நல்லதை யார் செய்தாலும் நீங்கள் போற்றாவிட்டாலும் பரவாயில்லை, தூற்றாமல் இருக்க வேண்டும். நமக்கும் நல்லது செய்ய முடியவில்லை, ஆரோக்கியம் செய்கிறான் என்கின்ற பொழுதாவது அவனை செய்துவிட்டு போகட்டு கொண்டாவது விட வேண்டும். அந்த எண்ணமில்லாமல் இருக்கின்ற சில குணாதிசயங்கள், அதற்காகத்தான் இந்த குருவானவர் இந்த கொடுக்கனுடைய குணாதிசயம் அதுதான், அது கொத்தும், கொடுக்கன் என்றால் கொத்தும், அதனுடைய சுபாவம் அதுதான் என்று சிஷியர்களுக்கு சொன்னாராம். அந்த வகையிலே நாம் நல்ல எண்ணங்களோடு இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையருளைப்பெறுகின்ற வகையிலும், இன்று சங்கடகர சதுர்த்தி என்கின்ற விநாயகப் பெருமானுடைய இந்த சங்கடகர சதுர்த்தி விரத அனுஷ்டானத்தின் முறுபட்டு இறையருளை பெற்று மணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்தி. சுபம். இன்றைய நச்சிந்தனை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். அவருக்கு எமது நன்றியும் வணக்கங்களும். நிகழ்ச்சியிலே அடுத்து நாம் இன்றைய நாளுக்கான திருக்குறளையும் பொருளையும் பார்ப்போம். நாம் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த விடயம் என்பது மற்றவர்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கிறது. கொடை என்பதுதான், ஈகை என்பதுதான் இந்த பூலக வாழ்விலே மிகச்சிறந்த அறம் என்று நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அந்த ஈகை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கடந்த பல நிகழ்ச்சிகளில் திருக்குறள் ஊடாக நாங்கள் ஓரளவு தெளிந்து வைத்திருக்கிறோம். அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது உள்ளுக்குள்ளே கருவி கொண்டு கொடுக்கக்கூடாது, இது இதெல்லாம் கொண்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டி கிடக்குது என்று திட்டி திட்டி கொடுக்கக்கூடாது.
அதை விட இதை கொடுக்குற நேரத்தில் இவர்கிட்ட அவர்கிட்டருந்து என்னத்தை வாங்கலாம் என்று பிரதி பலன் எதிர்பார்த்து கேட்கக்கூடாது. அதாவது இப்போது எல்லாம் கொடுத்தா தானே பிறகு எங்களுக்கு தேவையானவற்றிலிருந்து வாங்கலாம். இந்த தேர்தல் காலங்கள் வரைக்கும் அதை அரசியலாக்கி நாங்கள் ஒரு கட்சியாக்கி கட்சியின் வேட்பாளராக்கி போய் கேட்கல. நாங்கள் உங்களுக்கு பசிச்ச நேரம் சாப்பாடு தந்தினாங்கள், நாங்கள் உங்களுக்கு தரப்பால் போட்டு ஓட்டினாங்க, நாங்கள் உங்களை வீடு கட்டினாங்கள், குழாய்க்கிணறு அடித்து தந்தினாங்கள், உங்களை மாதிரி எல்லாருக்கும் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தாருங்கள் என்றெல்லாம் அப்போ அதெல்லாம் ஈகை அல்ல, அதெல்லாம் கொடை அல்ல. அப்போ மனதால் அன்பொழுகி மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் சிறந்த ஈகை, அதுதான் சிறந்தது என்று நாங்கள் சேர்ந்து வச்சிருக்கோம். ஆனால் அதைவிட சிறந்த ஒன்று இருக்கிறது என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதற்கு உள்ள செலவழிக்கணும், உள்ள கஷ்டப்படணும், ஏதாவது தவம் செய்யணுமா? அப்படி எல்லாம் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. மிக இலகுவான ஒரு வழி, மனம் உவந்து கொடுக்கின்ற ஈகையை விட சிறப்பானது என்று வள்ளுவர் ஒரு பண்பை காட்டுகிறார். என்னவென்றால், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலனாகப் பெறின், முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் நீங்கள் ஒன்றையுமே கொடுக்க தேவையில்லை. எப்போது உங்கள் முகம் மலர்ந்தபடி உங்கள் உதடுகளிலிருந்து வந்து விழுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இன்சொல்லாக இருந்தால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட சிறப்பு என்று சொல்லுகிறார். இப்போ இன்றைக்கு மரண பயம் எல்லாருக்கும் இருக்கு. வாழ்கிற காலத்தில் புண்ணியத்தை சேர்த்தா தானே எங்களுக்கு நாளைக்கு இதான் நல்ல பிறப்பு வரும் அல்லது முக்தி பேறு வரும். அப்போ மரண பயம் என்று வந்தவுடன் எல்லாரும் என்ன செய்யணும் என்றால் புண்ணியம் சேர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, சுத்தழுதி கொடுப்பினம், அதை கொடுப்பினம், இதை கொடுப்பினம், இரத்த தானம் செய்வினம், அவயவதானம் என்றெல்லாம் செய்யப்படும். ஏன் பயம்? நாங்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க வேண்டி வந்துவிடுமோ என்று பயம். அதுக்காக என்ன செய்கிறார்கள்? வாரி வழங்குகிறார்கள். ஆனால் அதனை விட சிறப்பான ஒன்று, அப்போ என்னால் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க முடியவில்லை, கிள்ளி கூட கொடுக்கவில்லை முடியவில்லை, என்னட்ட இருக்கிறது எனக்கே காணாது, இப்போ நான் எப்படி புண்ணியம் சேர்ப்பது என்ற ஒரு சந்தேகம் வருகிறது அல்லவா? அதற்கும் வழியை இந்த பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. எப்படி? முகம் மலர்ந்து நாம் பேசுகின்ற சொற்கள் எல்லாம் இன்சொற்களாக இருந்தால் நீங்கள் அகம் மலர்ந்து செய்கின்ற ஈகியை விட சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்கிறார். அப்போ இலகுவான விஷயம்தானே, எல்லோரும் அதை செய்யலாம் தானே, செய்ய வேண்டும். முகம் மலர்ந்து இன்சொல் பேசுகின்ற நட்பண்புகளை எங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். சமூகம் தப்பி பிழைக்கும், சமூகத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்கும் நல்முக்தி பேறு கிடைக்கும். அவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவர். முகம் மலர்ந்து இன்சொல் பேசுகின்ற அந்த நடைமுறையை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மேம்படுத்துவோம் என்பது இந்த திருக்குறளிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம். வணக்கம். ஓம் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்து இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கின்ற போது, மேஷத்திற்கு சாந்தம், ரிஷபத்திற்கு சுகம், மிதுனத்திற்கு கோபம், கடகத்திற்கு நிறைவு, சிம்மத்திற்கு பிரீதி, கன்னிக்கு நன்மை, துலாம் உறுதி, விருச்சிகம் செலவு, தனுசு பெருமை, மகரம் இன்பம், கும்பம் தனம், மீனம் தடங்கள். இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள்.